அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாங்கள் இன்றைக்கு வட்டு கத்தரிக்காயின் இந்த கருத்த கறிவண்டன் ராலம் போட்டு ஒரு நல்ல சூப்பரான கறி ஒன்று சமைப்போம். முதல் வந்து நாங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கறிவண்டன் ராலை வந்து நாங்கள் கிளீன் பண்ணி எடுப்போம். அதை க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு பிறகு வந்து நாங்கள் இந்த வட்டு கத்தரி வந்து இது வந்து யாரும் வீட்டில் வளர்க்குற இல்லை, கூடுதலாக காட்டில் தானாக வளர்க்குறோம். உண்டு சின்ன சின்ன காய் காய்க்கும், மற்ற முள் இருக்கும், நிறைய விதை இருக்கும் முள்ளுக்கு. அப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு முழு தேங்கையால் இங்கே ஒரு இடத்த வச்சுட்டு தட்டினா அந்த உள்ளுக்குள்ள விதை முழுக்க வெறும் அந்த முன்னுக்குள்ளே காம்பை வெட்டி போட்டு தண்ணிக்கு உப்பு போட்ட தண்ணிக்குள்ளே ஊற விடணும். அந்த ஒரு கயர் தண்ணி ஒன்று வெறும் அது இல்லாமல் இருக்கிறவங்க உப்பு தண்ணிக்கு ஊற விடுவோம். இப்போ நாங்கள் இதுகளை முழுக்களையும் தட்டி அந்த முன்னுக்குள்ளே நாம்ப வெட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போடுவோம். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது, ஆனால் ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்டான சாப்பாடு. இப்போ வந்து இதை வடிவாக கசக்கி அந்த உள்ளுக்குள்ள மீனம் உள்ள விதையை வந்து நாங்கள் எடுப்போம். எடுத்து இப்படி நல்ல முழுக்க வந்துட்டுது. இது ஒரு கத்தரி என்னதான் சின்னக்காய், பட்டு கத்தரி என்று சொல்கிறது. முள் இருக்குது, நிறைய முள் இருக்குது. இப்போ இது வடிவாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்படி வேறு முள்ளுக்கு இந்த விதை ஒன்றும் இல்லாமல் இப்படித்தான் வேறும். இனி வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சின்ன வெங்காயம், மற்றது கொச்சிக்காய். கொச்சிக்காய் மிளகாய் வந்து நல்ல உரப்பு மிளகாலாம் போடுறோம். உங்களுக்கு உரப்பு இவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ. மற்றது கருவேப்பையில், அதை விட வந்து பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம், இது இவ்வளோ காணும் இதுக்கு. மற்றது இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்த அந்த ரால். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நாங்கள் ஒரு சட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் கூட விடுங்க. ரெண்டா எண்ணெயில் இதை வதங்கணும். அந்த வெட்டுக்கத்தறி நல்லா வதங்கின அப்புறம் தான் நாங்கள் ராலை போட்டு சித்தாவிய விடணும். இதுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. நீங்கள் இப்போ இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், பெருஞ்சீரகம் இதுகளை போட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கி கொண்டு வரையக்குள்ளே அதோடு சேர்த்து இந்த கத்தரிக்காயும் வட்டு கத்தரியையும் சேர்த்து அந்த எண்ணெயில் அந்த மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிக்குள்ளே அந்த வட்டு கத்தரியையும் போட்டு அந்த எண்ணெயில் சேர்த்து வதங்க விடுங்க. அதையும் சேர்த்து அந்த பொரிய விடுவோம். நல்ல டேஸ்டான இருக்கும், நல்ல சூப்பரான டேஸ்டாயும் இருக்குது, நல்ல ஹெல்த்தியானது. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது, எளிதில் கிடைக்கக்கூடியது. என்னென்னு சொன்னால் இது வந்து காடுகளில் இதுகளில் தானாக வளர்கிறது. இப்படி இதை நல்லா எண்ணெயை விட்டு வதங்க விட்டுட்டு ஒரு மூடி நல்லா பொரிய விடுவோம். இந்த வட்டுக்கத்தறியை நல்லா பொரிய விட்டுட்டு ஓரளவு பொரிஞ்சு நல்லா வந்த உடனே பிறகு நாங்கள் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற ராலை அதுக்கு மேலே போடுவோம். போட்டு அதையும் சேர்த்து பிரட்டி நல்ல வடிவாக அவிய விடுவோம். இந்த ராலையும் போட்டு நாங்கள் சேர்த்து பிரட்டி போட்டு மூடி அவிய விடுவோம். இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. நீங்கள் இந்த ராலில் இருக்கிற தண்ணி, மற்றது இந்த வட்டுக்கத்தறி கழுவை கயிறு இந்த தண்ணி அவ்வளோ போதும். இப்போ நல்லா மூடி அவிய விடுங்க. இப்போ வந்து உப்பை சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கொள்ளலாம். உப்பை முதல் அளவாக போட்டுக்கொள்ளுங்க. கூடினா பிறகு ஒன்றும் செய்யலாது. அதையால் குறைச்சி போட்டுட்டு பிறகு தேவையுன்னு சொன்னால் மீன் மிச்சத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். கண்டு போட்டும் நல்லா மூடி அவிய விடுங்க. அவிஞ்சு நல்லா கத்தரிக்காயெல்லாம் அவிஞ்ச உடனே ராலெல்லாம் அவிஞ்ச உடனே நாங்கள் இப்போ நல்லா எடுத்து வச்ச தேங்காய்ப்பால். தேங்காய்ப்பால்தான் நாங்கள் கொஞ்சம் உரைப்பு கூட சாப்பிட்றோம். அதில் வந்து நாங்கள் கூடுதலான அந்த உரைப்பு கொச்சிக்காய் போட்டு நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா அந்த பொரிஞ்சு வரணும். இந்த இந்த தேங்காய்ப்பாலை விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பிரட்டி எடுக்கணும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா வத்தி வரணும். கொஞ்சம் அந்த சட்டி எரியிற மாதிரி விரைகள் அதில் பிரட்டி எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி வந்து நாங்கள் ஒரு தேசிக்காய் எடுத்து வச்சுக்கோம். அந்த தேசிக்காயை விட்டு வடிவாக பிரட்டி எடுத்து போட்டு எடுத்தால் சரி. தேசிக்காய் உங்களுக்கு எவ்வளோ கறி சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் இது ஒரு தேசிக்காய் விட்டு நாங்கள் என்னென்னா அவ்வளோ பெரிய கறி இல்லை, ஒரு தேசிக்காய் தான் விட்டு நாங்கள். இது இப்போ நான் வந்து லண்டன்லேருந்து ஸ்ரீலங்காவில் ஹாலிடே வந்து நிற்கிறேன். இது வந்து எங்களுக்கு லண்டனில் இந்த வட்டுக்கத்தறி கிடைக்கிற பெரிய அரி இது. அதாவது இங்கே கிடைச்சிது நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஓல் பட்டனை மறந்து விடா கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்பேன்.